பயணிகள் கவனத்திற்கு, மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் வழியாக சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் தடம் எண் 2672 பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும். நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு சென்னை சென்ட்ரல் வில் பி லீவிங் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 ஷார்ட்லி. Be good citizens, okay? Bye. Excuse me, sir. Yes, tell me. Can you contribute towards Kargil fund? Yeah, sure. Thank you. Thank you. Jai Hind. Thank you. Have a nice day. Can you contribute to the Kargil fund? Yes. Thank you. Okay. நமக்கு தேசப்பற்று வேணும் சார். ஜெய் ஹிந்த். என்னாச்சு, நோட்ஸ் கிடைச்சதா? வாங்கிட்டப்பா. உங்களுக்கும் கொடுத்துட்டாங்களாப்பா? பரவாயில்லடா, இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு தேசப்பற்று இருக்குங்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வா போலாம். ஆட்டோ ஆட்டோ. செலவு பணம் வச்சிருக்கேடா? இருக்குப்பா. பரவாயில்ல, வச்சுக்கா. இல்ல வேண்டாம். பரவாயில்ல, வச்சுக்க. தேங்க்ஸ்பா. ஓகே, பணம் பாத்துக்க. ஓகே, பாய். பாத்த பாய். நினைச்சீங்களா இல்ல சுடுகாடு நினைச்சீங்களா?
ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ். இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல என்னைக்குமே மாலை விழ போறது இல்லை. ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க காலேஜுக்கு வர போறது இல்லை, மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போக போறது இல்லை. எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு இவங்க சாகுற வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறது இல்லை. அதுக்கு முன்னாடி இவங்களையெல்லாம் மாலையும் கழுத்துமா மரியாதையோட பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். மாலை ஓகே, அது என்ன தண்டனை கடையில அடிக்கிறானே அவனுக்கு என்ன மரியாதை? யார பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க, அவங்கள பத்தி மட்டும் பேசாதீங்க. யார் தெரியுமா அவங்க? அவங்கதான் சார் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், அவங்கதான் தமிழின் கலாச்சாரம், அவங்கதான் சார் இந்த மண்ணின் மைந்தர்கள். தலைக்கு 10 ரூபா வசூல் பண்ணி அவங்களை கூட்டு வந்திருக்கோம் வாசிக்கிறதுக்கு. அட்ராதே டிகிரி முடிச்சு என்னடா பண்ண போற? புக்ஸ் எல்லாம் இடைக்கு போடுவேன். நீ அறிவு வைப்பிய வேணா வாங்கிக்கிறியா? நோ நோ நோ, டேய் வச்சா ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்த வரா, அவளை கவனி. தம்பி நில்லுப்பா, இங்க வா. நீ இங்க வா. யாரை பாக்குறீங்க? ஏய் பாத்துடா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வர்றீங்க, காலேஜுக்கு வர்றனக்கு இப்படி பட்டன போடாம வர்றீங்களே, பட்டன போடுப்பா. நீ போட்டுடுற நம்ம காலேஜ் பையன் தானடா, நான் பட்டன் போறனால ஒண்ணும் குறைய போறல, நானே போட்டுடுறேன். அவன் ஜட்டி போட்டு விடும்பா. அதுக்கு தான் நீ இருக்கறியாடா. ஆமாமா, நீ பட்டன் இருந்தானடா புள்ள, இருந்தானடா புள்ள, இருந்தானடா புள்ள. என்னடா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட், நீங்க செகண்ட் ஹாப் சேர்த்து சியா மாதிரி போறா? என்ன பண்ணிட்டு போறான் பத்தியா? நான் அவனை கூப்பிட சொன்னேன், கூப்பிட சொன்னேன், கூப்பிட சொன்னேன். நேத்து வரேன் சொல்லிட்டு ஏண்டி வரல? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வரேன் தாண்டி சொன்னேன், அதுக்குள்ள ஒரு அப்பாயின்மென்ட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் இங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எப்படி போகணும்? மெயின் பில்டிங் தானா, கேரிடர் வரும், அதையும் தாண்டி போனா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வரும். ஒரு நிமிஷம் எப்படி? உன் பேர் என்ன? கோகுல். கோகுல் எதையுமே தாண்டி போக முடியாது தெரியுமா, கிராஸ் பண்ணி தான் போனோம். சரியா? சரிங்கண்ணா. ஓகே பாய். யாரா அவன்? எஃப் சேனல்ல ஃபேஷன் கேட்வாக் நடந்து வர மாதிரி வர்றான், ஒரு மாதிரியா இருக்கிறானே. கேப்பமா என்ன புதுசா? ஆமா புதுசுதான், கரெக்டவா? இதே ஒரு பெண் வர்க்கம் கேட்டிருந்தா என்னோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், ஆண் வர்க்கங்கிறனால நீ தப்பிச்ச. ஆமா ஃபர்ஸ்ட் இயர், ஃபைனல் இயர். என்ன எதை கேட்டாலும் ஏற்க பாரா பேசுறா. என்ன டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். இங்கிலீஷ் நம்ம டிபார்ட்மெண்ட். ஐ அம் கேகே, ஐ அம் அஸ்வின் ஃப்ரம் ஊட்டி. ஓகே ஓகே, ஐ அம் ஃப்ரம் இங்கிலீஷ் ஸ்கூல் கான்வென்ட்ல ஊட்டில படிச்சேன். ஹலோ, ஐ அம் நெப்போலியன். வாடா, இவர் நெப்போலியன், இவர் விஎஸ் ஒப்பி, இவர் ஓல்ட் காஸ்க், இவர் ஓல்ட் மங்கி, இவர் மான கட்ட மானிட்டு. இந்த ஜேகே பாக்க வந்திருக்காரு, கொஞ்சம் டீசன்ட்டா நடந்துக்கங்கடா. ஃபர்ஸ்ட் டே தம்மா, ரொம்ப கலக்கல பிரைட்டா வந்திருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. யா? என்ன ஞாபகம் இருக்கா? யார் நீங்க? என்னங்க நீங்க? காலையில தான் நான் உங்களுக்கு டொனேஷன்லாம் கொடுத்தேன், நீங்க கூட எனக்கு குடிலாம் குத்துறீங்க பாருங்க. என்னங்க இது, ரோட்ல எவ்வளவு பேர் கிட்ட நாங்க கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? வாங்கடி போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, நான் இந்த காலேஜ் தான், பிஏ ஃபைனல் இயர், இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஓ அப்படியா, வாங்கடி போங்க. நீ உட்காரு, நான் எடுக்கறேன். ஹலோ. ஹலோ அம்மா, நான் அஸ்வின் பேசுறேம்மா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. காலேஜ் எப்படி இருக்கு? காலேஜ்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஹாஸ்டல் ரூம் தான் கிடைக்கல, ஃப்ரெண்ட்ஸ்களோட தங்கி இருக்கேம்மா. தங்கி கிட்ட ஃபோன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஹேமா, அண்ணா உங்ககிட்ட பேசணுமா. ஹலோ. ஏய் ஏடி, எப்படி இருக்க? மெட்ராஸ் புதுசு, ஊர் சுத்தி பாக்குற எண்ணத்துல படிப்பு போட்ட விட்டுறத, அப்புறம் உனக்கு பதிலா நான் வந்து எக்ஸாம் எழுத முடியாதுப்பா. என்னடி எனக்கே அட்வைஸ் கொடுக்குறியா? சரி சரி, அம்மாட்ட ஃபோன் கொடு. ஹலோ சொல்லு. அப்பா எங்க இருக்காங்க? அப்பா டியூட்டிக்கு போயிருக்காருப்பா. தெரியும் ஃபைன் கட்டுமா? நான் எதுக்கு சார் ஃபைன் கட்டணும்? முதல்ல உங்க ஆளுங்களை ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லுங்க. என்ன எதுக்கு தல ராகா பேசுற? அட்ரஸ் சொல்லு. ஆர் பாரதி, டாட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன். சாரி மேடம், ஜஸ்டிஸ் பொண்ணா, ப்ளீஸ் கிளம்புங்க, நீங்க எங்க வேலையை கெடுக்காதீங்க. நான் ஃபைன் கட்டிட்டு போறேன் சார். இல்ல ப்ளீஸ் கிளம்புங்க. கார்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ரூம்ல. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எஸ். பிரஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 மினிட்ஸ் ஆச்சு சார்.
give me 5 minutes. Okay, sir. Sir, வந்து தங்க கொஞ்ச நேர வெயிட் பண்ணுங்க. Ah, hello. How are you? Good evening, sir. Sit down. Good evening, sir. No photographs. Please. நான் உங்களை இங்க வர சொன்னது இன்டர்வியூ வேண்டான்னு சொல்றது தான். ஏன் சார்? சி, நீ இங்க இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நான் என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டேன்? சார், நீங்க ஸ்பெஷல் கோர்ட்ல இருந்தப்ப இந்த நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான வழக்குல ரொம்ப தைரியமா தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா சார்? லுக், லெட் மீ டெல் யூ திஸ். பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ எதுவா இருந்தாலும் அதை பெரிய இஷ்யூ ஆக்குறது தானே உங்க வேலையே. ஐம் சாரி, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ சார். கொஞ்சம் பர்சனலா தெரிஞ்சுக்கலான்னு கேட்கிறோம். இப்பதான் சொன்னேன்ல, பத்திரிகைக்காரங்கிட்ட பர்சனலா பேசினா அதையும் நியூஸ் ஆக்கிடுவீங்க. இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். அப்படின்னா அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறீங்களா? இப்ப ஏன் யோசிக்கிறீங்க? எழுதி கொடுக்குறோம் சார். இவங்க எல்லாம் எழுதி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே சார். இப்ப சொல்றீங்களா சார்? சார், நான் என் வேலைய நேர்மையா செய்றேன். இந்த நேர்மையா வேலை செய்யறவனை விட்டுருங்க. வேலையே செய்யாம கவர்மெண்ட்டை சீட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள போட்டோ எடுத்து அவங்கள பத்தி ஏதாவது நீங்க எழுதுனீங்கன்னா தட்ஸ் குட் ஃபார் யூ. ரொம்ப நேர்மையா இருக்க உங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உங்களுக்கும் அப்படிதானே சார்? நான் சொன்னது அப்படியே வேற விதமா சொல்றீங்க. நோ நோ நோ, இதுக்கெல்லாம் பயந்தா இந்த நாட்டுல வேலையே செய்ய முடியாது. இதான் உனக்கு லாஸ்ட் அட்வைஸ். காலேஜுக்கு படிக்க வந்திருக்கோமா இல்ல? அவங்க கூட பழகிறது ஓ இஷ்டம், அது நான் தலையிடல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற நேரத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கேன், இன்டிசென்டா இல்ல? பாரதி வா, நம்ம கிளாஸ்க்கு போலாம்.